இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ட்ரெயின் பல வழித்தடங்கள்ல இயங்கிட்டு இருக்கு. அதுல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏர்போர்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு எப்படி டிராவல் பண்றதுன்றத பார்க்க போறோம். இதுல பிட்வீன்ல இருக்கிற ஸ்டேஷன்ஸ் என்ன, அதுக்குண்டான ஃபேர் என்ன அப்படின்றத ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கிட்டே பார்க்கலாம். வாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏர்போர்ட் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோயம்பேடு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க, வண்டி கிளம்பிடுச்சு. வழியில் என்னென்ன இருக்குன்றத அப்படியே ட்ராவலிங்லேயே பார்ப்போம். ஏர்போர்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நங்கநல்லூர் சாலை வரும். நங்கநல்லூர் சாலை முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். ஆலந்தூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயினான ஒரு ஸ்டேஷன். ஏன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் போகிறதுக்கும் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வந்து நீங்கள் வண்டி மாறுறதுக்கும் இந்த ஆலந்தூர் ஸ்டேஷன் தான் ரொம்ப முக்கியமான மெயின் ஸ்டேஷனாக இருக்குது. ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து மவுண்ட்டு போகிறவங்களாகட்டும் இல்லை கோயம்பேடுலேருந்து சின்னமலை வர்றவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் இந்த ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் நின்றுட்டு வேறு ட்ரெயின் ஈஸியாக நம்ம மாறிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்காட்டுத்தாங்கல் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வரப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா ஐடி பார்க் அண்ட் ஆப்போசிட்டில் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டும் இருக்குது. இங்கே போகிறவங்கெல்லாம் இந்த ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம். அடுத்து வரப்போகிறது அசோக் நகர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா கேகே நகர் பஸ் ஸ்டாண்டு, கேகே நகர், காசி தியேட்ரு, உதயம் தியேட்ரு, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் இதுக்கெல்லாம் போகிறவங்க இந்த ஸ்டேஷன்லேருந்து இறங்கி போகலாம். அடுத்து வரப்போகிறது பார்த்தீங்கன்னா வடபழனி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன். இந்த வடபழனி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா ஃபோரம் மால் வரும். ஃபோரம் மாலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ட்ரன்ஸ்க்கே நம்மளுக்கு வழி கொடுத்துருக்காங்க மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஃபாரம் மால்லேருந்து உள்ளே போயிட்டு நீங்கள் லெஃப்ட்டு திரும்ப ரைட்டில் மெயின் ரோட்டில் போனீங்கன்னா வடபழனி பஸ் ஸ்டாண்டு வரும். அப்படியே நீங்கள் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரைட்டு இறங்கி போனீங்கன்னா வடபழனி முருகன் கோயில் வரும். இங்கெல்லாம் போகிறவங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அரும்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அதாவது டெய்லி பாஸ் பார்த்தீங்கன்னா 110 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ மெட்ரோ ட்ரெயின் காலையில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நைட்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த டெய்லி பாஸ் வச்சுருந்தீங்கன்னா எந்த ட்ரெயினில் வேணால் ஏறிக்கலாம், எந்த ட்ரெயினில் வேணால் இறங்கிக்கலாம். அது உங்கள் யூசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கவுண்டரில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 ருபீஸ் அப்படியே ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். 100 ருபீஸ் பாஸ் தான் நாங்களும் யூஸ் பண்ணோம், உபயோகமாக இருந்துச்சு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்களேன். அடுத்து இப்போ நம்ம சென்னை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையத்தில் இறங்க போகிறோம். கோயம்பேடு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இதுலேருந்து நீங்கள் அப்படியே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு தெரிகிறது மாநகர பேருந்து நிலையம். இங்கேருந்து சென்னையில் பல்வேறு இடங்களுக்கு பஸ்ஸு போக்குவரத்து வசதி இருக்குது. நீங்கள் அப்படியே ரைட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா புறநகர் பேருந்து நிலையம் இருக்குது. புறநகர் பேருந்து நிலையத்துக்குள்ளே போனீங்கன்னா வெளியூர் போகிறதுக்கு உண்டான எல்லா விதமான வண்டிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.